வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டான மொறு மொறுன்னு கார பூந்தி எப்படி சேர்த்து பார்ப்போங்க. ஒரு பவுலில் ஒரு அரை கிலோ கடல மாவு வச்சுருக்கேங்க. இது கூட வந்து ஒரு 4 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிப்போங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்குங்க. கட்டி கட்டியாக ஆகாமல் நல்லா நைஸாக கலந்துங்க. பாருங்க, ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் இந்த அளவுக்கு மீடியமாக கலந்துக்குங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கோங்க. இதே போல் பூந்தி கரண்டி இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஜல்லிக்கண்டி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பூந்தி கரண்டியில் ஒரு ஒரு கரண்டியாக ஊற்றி நல்லா தீத்திக்கிட்டே இருங்க, முத்து முத்தாக விழும். எண்ணெய் வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு லைட்டாக திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. லைட்டாக செவந்தா போதுங்க. எண்ணெயில் வந்து நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள் எவ்வளோ முத்து முத்தாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் எடுத்துப்போம். இதே போல் இருக்கட்டியும் போர்த்து எடுத்துப்போங்க. பாருங்கள் பூந்தியை வந்து நல்லா பொறிச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து அதே எண்ணெயில் நம்ம வேர்க்கடலை உடச்சிக்கடலாம் வறுத்து எடுத்துப்போங்க. அதே எண்ணெயில் 1 கப் உடச்சிக்கடலை சேர்த்துக்கங்க. ஸ்லோலே வச்சு நல்லா பொரிச்சிக்குங்க. எல்லாம் பொரிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிப்போம். ஒரு 50 கிராம் வேர்க்கடலையும் அதே எண்ணெயில் பொரிச்சுப்போங்க. ஸ்லோலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையை வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பாத்திரத்தில் எடுத்துப்போம். ஒரு 4 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கங்க. ஒரு 10 பல்லு பூண்டு வந்து தோலோட நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. ஸ்லோலே வச்சு வறுத்துக்குங்க. ஒரு பவுலில் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிப்போங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க உடச்சக்கடலையை சேர்த்துப்போம். இப்போ வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை பூண்டு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துப்போங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான நல்லா மொறு மொறுன்னு காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.